இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்காக, அவருடைய பணிக்காக, அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக மிக சிறப்பான விதத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே திருப்பாடல் 148 ஒன்றிலே, வானமும் மையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் மையமும் ஆண்டவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. இறைவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை கண்ணும் கருத்துமாக அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் நினைத்து அவருடைய வழியிலே, அவருடைய பாதையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அந்த இறக்க பெருக்கத்தை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். ஆண்டவரே நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாட்களுக்காக நன்றி. இது அந்த நாட்களிலே விடுதலை என்னும் தலைப்பில் எங்களுடைய நாட்டில் உள்ள மிக முக்கியமான நபர்களுக்காக ஜெபிக்க, எங்களுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக ஜெபிக்க, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. குறிப்பாக இந்த நாள் நாங்கள் ஜெபிக்கிற எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இது அந்த நாள்ல மத்திய நற்செய்தி 17:22-27 வரையிலே, அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவளிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாவுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதரிடம் வந்து, உங்கள் போதக 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டுக்குள் வந்து பேதுரு பேச தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியோ தலைவரியோ யாரிடமிருந்து பெறுகிறார்கள்? தங்களுடைய மக்களிடம் இருந்தா, மற்றவர்களிடம் இருந்தா என்று கேட்டார். மற்றவர்களிடம் இருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையா இருக்க கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு, முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய், அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவளிடம் செலுத்து என்று கூறினார். அன்புக்குள்ளே உயர்ந்த லட்சியத்திலே சிறு பிரச்சனைகள் அடிபட்டு போகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு வரி செலுத்தக்கூடிய நிகழ்வு மிக அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் முழுவதுமே கடவுளுக்குரியது, அவருக்குரியது. இயேசு மனித உரி எடுத்து இந்த மண்ணிலே வாழ்ந்த காலத்திலே மிஸ்யா என்ற அதிகாரத்தை எங்குமே அவர் பயன்படுத்தியது கிடையாது. பணிவிடை பெற அல்ல, பணிவிட புரிய வந்தேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு பணி செய்பவராக, ஏழைகளுக்கு, இந்த சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட தேவையானவர்களுக்கு உதவி செய்பவராக இயேசு ஆண்டவர் தன்னையே கொடுக்கிறார். ஆக இயேசு ஆண்டவர் மிஸ்யா என்ற அதிகாரத்தை எங்கும் அவர் பயன்படுத்தவில்லை. ஒரு சாதாரண குடிமகனாக செய்ய வேண்டிய அந்த வரி செலுத்துதலை செய்தார் என்று இனி அச்சீதி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய, நம்முடைய இலக்கு பரந்ததாகவும் உயர்ந்ததாக இருக்கிற பொழுது சிறு சிறு தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை குடும்பமா இருக்கலாம், பங்கா இருக்கலாம், பணி செய்யக்கூடிய இடமா இருக்கலாம். நம்முடைய இலக்கு பரந்ததாக இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் பெருசுபடுத்தாம நம்முடைய குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக, பங்குடைய வளர்ச்சிக்காக, இந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்காக நம்ம வந்து நம்மளான பல முயற்சிகளை செய்வோம். இதைத்தான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை செய்தார். இனி அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மனநிலை, இயேசு ஆண்டவர் எவ்வாறு பரந்த மனநிலையோடு வாழ்ந்தாரோ
தன் சேவன் அந்த கடமைகளை செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நம்முடைய கடமைகளை நாம் மனமாற செய்வோம். அந்த பரந்த நல்ல மனநிலையை இறைவன் நமக்கு தர இந்த நாளில் சிறப்பாக பக்தியோடு ஜெபிக்கலாமா? இன்று இறைவார்த்தை சிந்தனையிலே உயர்ந்த லட்சியத்திலே சிறு பிரச்சனைகள் அடிபட்டு போகின்றன. இயேசு எப்படி தன்னுடைய உயர்ந்த லட்சியத்திற்காக சின்ன சின்ன அந்த பிரச்சனைகளை வென்று வெளியே வந்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம், தியானித்தோம். இறைமகன் இயேசு சிலுவையை சந்தித்தது இயலாமையில் அல்ல, அது இறை திட்டம் என்பதை காட்டுவதற்காகத்தான். உயர்ந்த லட்சியம் நமக்கு இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனை நமக்கு பெருசா தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த லட்சியத்தோடு அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைய வழியில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம வந்து பொருட்படுத்தாம அந்த லட்சியத்தை அடைவதற்கான அந்த அருளையும் ஆசனையும் கேட்போம். இது அந்த நாளிலே எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தங்களுடைய உயர்ந்த லட்சியத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசுபடுத்தாம தங்களுடைய பணியை வாழ்வை நினைத்து ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு, குறிப்பாக அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கிற அந்த நல்ல இதயத்தை நல்ல உள்ளத்தை ஆண்டவர் கொடுக்க இந்த நாளில் ஜெபிக்கலாமா? பாய்ந்து வந்த போதிலும் துணிந்த நிற்கும் எல்லை காப்பு வீரனே, வாழ்க நீர் வாழ்க, இந்தியத்த சித்தனை காக்க நீங்கள் இங்க என்று வாழ்க, நீங்கள் வாழ்க. எல்லை தோறும் உயிரை கொடுத்து வாசல் தோறும் காவல் காத்து நிற்கும் எங்கள் வீரரே, தேகமெல்லாம் தீக்கணைகள் பாய்ந்து வந்து போதிலும் துணிந்து நிற்கும் எல்லை காப்பு வீரரே வாழ்க. இது இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக நாளில் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தியாக உள்ளத்தை நினைச்சு ஜெபிக்க, உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வாதம் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கணும். மண்ணை காத்து மக்கள் காத்து மண்ணிற்காக உயிர விட்டு எங்கள் தியாக வீர கூட்டமே, வீர கூட்டமே, எங்கள் பிஎஸ்எஃப் என்ற வீர கூட்டமே, வாழ்கவே நீங்கள் வாழ்கவே, ஜெய் ஜவான் ஜெய் ஜவான் எல்லை தோறும். ஆண்டவர் நல்லவர், அவர் தம் படைப்புகளை அறிவார், அவற்றை அவர் விட்டுவிடவில்லை கைவிடவில்லை, மாறாக பாதுகாத்தார். சீராக் 17:21 வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அவர் உங்களை நன்கு அறிவார், உங்களுடைய மனதை நன்கு அறிவார், உங்க மனசில் இருக்கிற கஷ்டங்கள் அறிவார், துன்ப துயரங்கள் அறிவார், அவர் உங்களை பாதுகாப்பார். எப்ரியர் 13:5 நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். நீங்க எங்க இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் கூட தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த எடுக்கிறார். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒசியா 11:8 எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கை நெகழ்வேன். யாவை கடவுள் சொன்ன அதே வார்த்தையை எல்லை பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவரை பார்த்து தேவன் சொல்லுகிறார், என் மகனே என் மக்களே நான் உங்களை எப்படி கைவிடுவேன், உங்களை ஒருபோதும் கை நிகழ மாட்டேன். எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிற, உன் மனசுல இருக்கிற கஷ்டம் தெரியும், பிரச்சனை தெரியும், நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருப்பேன், உடைய வழி நடத்துவேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிஎஸ்எப் எல்லை பாதுகாப்பு வீரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இல்லாமல் இறக்கமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் எல்லை பாதுகாப்பு வீரர்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும்
நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்து தன்னுடைய ஆசீர்வாதால் நிரப்புவாராக. ஆமென்.